கிறிஸ்தவ மதத்தை மாத்திரம் ஏன் இப்படி குறி வைக்கிறாங்க ஐயா? அதே போல ஊழியர்களை குறித்து நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, பெரிய ஆள் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம். மோகன் சி மோசஸ் மோசஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஜெபம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், ஒவ்வொரு வாரமும் பிரத்யேக நேர்காணல் மூலமாக அநேக தெய்வ மனிதர்களை நாம் சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு கூட தமிழ்நாடு கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் ரெவரன் லியோ அவர்கள் நம்மோடு நேரில் இணைஞ்சிருக்கிறார். நிறைய காரியங்களை அவரிடத்துல நம்ம பேச போகிறோம். வாங்க, அவர்கிட்ட தொடர்ந்து நிறைய கேள்விகளை முன்வைக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ஸ்டுடியோக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த பதிவு எதற்காக எடுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவ மதத்தை தாக்கி கொண்டே வராங்க. எந்தெந்த துறையில் தாக்கணுமோ அந்தந்த துறையில் தாக்குறாங்க. பட் ஆனால் அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். இப்போ கூட ஒரு படத்தை பற்றி தான் உங்களோட கேட்கணும் வந்திருக்கேன். ஒரு கூட்டமைப்பை வச்சு நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரைத்துறையிலிருந்து கிறிஸ்துவ மதத்தை தாக்குறதுன்றது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திரைத்துறையினர் நல்ல சம்பவங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிற படங்களை எடுத்து மக்களுக்காக செய்யணும். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது நல்வழி போதிக்கின்ற ஒரு மார்க்கம், தீயவர்களை நல்வழிப்படுத்துகிறது. ஆனால் நம்மை கிறிஸ்தவர்களை இவங்க படத்தின் வழியாக காரணமின்றி சில தீய சக்திகளோடு இணைந்து கொண்டு எப்படியாகிலும் கெட்ட பெயரை கிறிஸ்தவத்திற்கு உண்டாக்க வேண்டும் என்கின்ற பட்சத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே இந்த கூட்டமைப்பு தலைவர்கள், பெரிய ஸ்தாபன தலைவர்கள், கிறிஸ்தவ ஸ்தாபன தலைவர்கள் கண்டனத்தை பதிவிக்க வேண்டும். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கண்டனத்தை பதிவு செய்யாமல் ப்ராக்டிக்கலாக ஏதோ ஊழியம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச் நடத்துகிறோம், எல்லாம் ஏசப்பா பார்த்துருவார் அப்படின்னு போகிறதுனால இவங்களை எதிர்க்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு மட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு திரையின் மூலமாக இன்றைக்கு சில நபர்கள், இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கும், நமக்கு தெரியாது. வேற இயக்குனர் தான் அந்த படத்தை எடுத்துருக்கான்னு தெரியும், நமக்கு தெரியும் தெரியும். ஆனால் இந்த படத்திற்கு பின்பாக பின்னணிகள் இருக்கும். யாராகிலும் ஏதாவது செஞ்சு இந்த மார்க்கத்தை, கிறிஸ்தவ மார்க்கத்தை தவறாக நாம் பிரகடனப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. லாஸ்ட் முறை ருத்ர தாண்டவம் படமும் அப்படிதான். அதுவும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம், தேவையில்லாத அந்த ஜபத்தில் ஆலயத்தில் நடக்கின்ற சம்பவத்தை அவர்கள் பரிகாசமாக பேசுறாங்க. அவர்கள் படத்தின் மூலமாக நமக்கு காண்பித்து கொடுக்குற, நமக்கு மட்டுமல்ல தமிழ்நாடே பார்க்க, உலகமே பார்க்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்கின்ற நல்ல தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு அவர் நியாயம் செய்வார், அவர்களுக்கும் நியாயம் செய்வார். ஆனால் கிறிஸ்தவ ஊழியர்களாகிய தலைவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட தொலைக்காட்சி, ஜபம் தொலைக்காட்சி, நல்ல ஒரு தொலைக்காட்சி, எந்த ஒரு விஷயமானாலும் ஜபம் மட்டுமல்ல கிறிஸ்தவத்துக்கு சார்ந்து ஊழியம் செய்கின்ற ஒரு தொலைக்காட்சி. அதனால தான் இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த பதிவை நீங்கள் மக்களுக்கு காண்பிக்கிறீர்கள். ஆகவே உங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நன்றி, நன்றியா. என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி நம்மளை வந்து தாக்குவாங்கன்னு? ஏன்னா எல்லா மதங்களும் இந்தியாவில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் எந்த மதத்தையும் அவ்வளோ புண்படுத்துகிற மாதிரி தெரியல. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை மாத்திரமே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழியில் வந்து அவங்களை இழிவுபடுத்தணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சபையில் நடக்கிற விஷயத்த வந்து வெளியே கொண்டு வந்து, ஏன்னா எல்லா மதத்துலேயும் அவங்கவுங்களும் ஒரு கோவில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இழிவுபடுத்துறது இல்லை. பட் ஆனால் கிறிஸ்தவ மதத்தை மாத்திரம் ஏன் இப்படி குறி வைக்கிறாங்க ஐயா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 குறிவைத்து தாக்கப்படுகிற சம்பவம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கு. அப்போ ஏன் குறிவைக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள், கிறிஸ்தவர்கள் நல்லதை போதித்து கொடுக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த கடவுள் என்று இப்போது இருக்கிற இந்து மக்கள் எல்லாமே, நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு வேற்றுமை அல்ல. எல்லாமே ஒற்றுமையாக ஒரே சகோதரர்களாக தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில தீய சக்திகள், மதம் பிடித்தவர்கள் அப்படிதான் சொல்ல முடியும், யானைக்கு மதம் பிடிச்சா பிரச்சனைன்ற மாதிரி இவர்களுக்குள்ளே ஒரு மதசாயம் பூசப்பட்டு வெறித்தனம், அந்த வெறித்தனம் தான் இன்னைக்கு தேசத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே அந்த மதவெறியை தூண்டி பிரச்சனைகளை கிளப்புகிறது. இப்போ சவுத் இந்தியா, தென் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தென் தமிழ்நாடு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை.
சர்ச்சு நடக்கும்போது வீட்டுக்குள்ள ஜபம் நடக்கும்போது உள்ள நுழையுது, நுழையுறாங்க. காவல்துறையினரை ஏவி விட்டு பிரச்சனைகளை கிளப்புறது. ஏன் போர்டு வைக்க? சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் ஆலயத்தை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டுக்குள்ளே ஜபம் நடத்துகிறார். அவர் சொந்தமாய் பட்டா வாங்கி கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு வெளியில் உங்கள் துக்கம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக எழுதின வாசகத்தை காவல்துறை அதிகாரி, அந்த மதுரை மாவட்டத்துடைய ஆய்வாளரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் உதவி ஆணையாளரும் நேரடியாக போய் இந்த போர்டை நீங்க கழட்டணும்னு சொல்றாங்க. ஏன் சொல்லலாமே? அது மாதிரி சொல்ல சட்டமே இல்லையே. சட்டமே இல்லை, சட்டம் இல்லை. ஆனால் இவர்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாரு? ஒரு RSS, ஒரு BJP அமைப்புடைய நபர்கள், ஒரு இந்து முன்னணி கட்சிக்காரர்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன்னா இவங்களை அடிச்சு பார்ப்போம், இவங்களுக்குன்னு சப்போர்ட்டிவ் ஆள் கிடையாது, யாரும் வரமாட்டாங்க. இப்போ இந்த கூட்டமைப்பு, தமிழ்நாடு கிறிஸ்தவ சபையில் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பிரதான நோக்கமே ஊழியர்களுக்கு சுதந்திரமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தடை செய்தாலோ ஆலயத்தை நடத்துவதற்கு தடை செய்தாலோ அந்த இடத்திலே இந்த கூட்டமைப்பு போய் கேள்வி கேட்கும். அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மூன்று கோணத்திலும் செயல்பட்டு சுவிசேஷத்தை பரப்போது எங்கள் வேலை. அதை எந்த ஒரு திரைத்துறையினராலும் அரசாங்கத்தாலும் எந்தவித அரசியல் சாசனத்தாலும் தடை செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி MK ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சுவிசேஷத்திற்கு ஒரு சொந்தக்காரர். திராவிட மாடல் எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் கிறிஸ்தவத்துக்கும் பரிந்துரையாற்றினார். இப்போது இஸ்லாமிய நோன்பு திறந்திருக்கிறார்கள், அதற்கான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் எல்லாம் ஒரே சகோதரர்கள். இது ஒரு ஒரு குறிப்பிட்ட தீய சக்திகள் இப்போ புதிதாக படத்தின் வழியாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு ஆனாலும் கிறிஸ்தவத்தை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. கிறிஸ்தவம் கிறிஸ்தவமே. ஆமென். நிச்சயமா இதை பார்க்குற ஜனங்களும் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்முடைய பங்களிப்பை எப்படி வெளிப்படுத்துறது? இப்போ வந்து ஒரு ஒரு மூவி, ஒரு படம் மூலமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை கிறிஸ்தவ மக்களும் சரி, சபையும் சரி, போதவர்களும் சரி, அதை எப்படி அதை எதிர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜபத்தை தாண்டி கண்டிப்பாக பண்ணுவோம். ஒன்றை மக்கள் ஊழியர்கள் பெந்தேகோஸ்த விசுவாசிகள் கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், படம் பார்த்தால் தவறு அப்படி ஒரு விஷயங்கள் நம்முடைய பெந்தேகோஸ்த ஊழியங்களிலே கிறிஸ்தவ மார்க்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன் கேட்டால், விசுவாசிகள் பார்க்கவில்லை, போதவர்களாகி நாம் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டு அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதற்கான படங்கள் இன்னைக்கு வருகிறது. சில அரசியல் விஷயங்களை, ரவுடித்தனமான விஷயங்களை, கஞ்சா சம்பந்தப்பட்ட விஷயங்களை, விபச்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அரசியலில் என்ன நடக்கிறது, ஆன்மீகத்தில் என்ன நடக்கிறது, காவல்துறையில் என்ன நடக்கிறது, எல்லா விஷயத்தையும் ஒரு திரைக்குழுவினர் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்கல, இது வந்து வெளி வருகிறது. ஒருத்தர் என்ன பண்றாரு, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு, கூட்டமைப்பு நடத்துறீங்களே உங்க கிறிஸ்தவர்களை இவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள் என்று ஒரு ஒரு நபர் எனக்கு அனுப்பினார். அப்ப அதைத் தொடர்ந்து நீங்கள் கூப்பிட்ட உடனே ஜெபம்டிவியை அழைக்கிறது, இதற்கு உங்களுடைய கண்டனப்பதிவு வேண்டும் என்று சொல்லப்பட்ட உடனே நான் நேர்காணலுக்கு வருகிறேன். அப்ப இப்ப படம் பார்க்க, இப்ப நம்ம அடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, அப்ப எல்லாம் பாசம் சினிமா பாக்குறாங்க, விசுவாசி இந்த மாதிரி ஒரு வேலையில போயிடுவாங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. கிறிஸ்தவத்தை எதிர்த்தால் ஊழியர்கள் குரல் கொடுக்க வேண்டும். சுவிசேஷத்தை தடை செய்தால் ஊழியர்கள், இப்போ நம்ம ஏசி கார்லேயே போயிட்டு பெரிய மீட்டிங்கில் தான் பாட்டு பாடம் ஜெபம் பண்ணுவேன், உள்ளுக்குள்ளேயே உட்காந்து கதை ஓட்டுற நாட்கள் இது கிடையாது. அதுதான் முருதகை அழகாக சொன்னார், இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து வரும். அப்போ நம்ம இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், வர்ஷிப் பண்ணுறேன், நான் வந்து கான்சர்ட் நடத்துகிறேன், நான் பாட்டு யூடியூப்பில் விட்டேன், 2000 பேர் பார்த்தான், 50 லட்சம் பேர் பார்த்தான், இதெல்லாம் இப்போ விஷயம் இல்லை. அதுவும் நமக்கு தேவை. இதே நேரத்தில் அப்போ நீங்கள் ஃபெமிலியராக இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கண்டனத்தை எடுத்துரைக்க வேண்டியதும் தலைவர்களுடைய கடமை. அது எந்த தலைவர்? கிறிஸ்தவ தலைவர். கிறிஸ்தவ தலைவர். அப்போ ஜோமனு ஆண்டவர் பார்த்துப்பார், எப்படி பார்த்துப்பார், இஸ்லாமியர்களை பாருங்க, அவ்வளவு தெளிவாக ஒரு படம் நீங்களே உங்களுக்கே தெரியும். இப்போ சமீபத்தில் வந்த பீஸ்ட் படத்தில் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட தொகுப்பு வந்தவுடனே அதை எதிர்க்கிறார்கள். விஸ்வரூபம் படம் வந்தவுடனே முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த இடத்துல போய் அதுக்கு ஆப்போசிஷன் சொல்கிறாங்க, இது வரக்கூடாது, எங்களுடைய மதத்தை இழிவுபடுத்துகிற இந்த காட்சி நீக்கப்பட வேண்டும், இந்த விஸ்வரூபம் படம் வரக்கூடாதுன்னு அமெரிக்கன் கான்சுலேட் முன்னாடி போய் உண்ணாவிரதம் போடுறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அடிக்க அடி வாங்கி கொண்டே இருக்கிறோம். வாங்கலாம், தப்பு இல்லை, ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தில் காட்டுன்னா இயேசுநாதர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்ம சண்டை சாடி போடுறதுக்காக நம்ம அடைக்கப்படவில்லை. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தால்தான் அரசாங்கத்திற்கு தெரியும், இனிமேல் ஃபர்தராக இப்படிப்பட்ட காட்சிகள் படங்கள் என்ன செய்யாது, வருவதற்கு தடையை நாம் தான் நம்முடைய கண்டன குரல் மூலமாக
பதிவு வேண்டும். இல்லை இல்லை இல்லை, நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு வேணாம் இதெல்லாம், நம்ம ப்ரேயரோடவே முடிச்சுக்கணும் அப்படின்னு தானே போயிட்டுருக்கோம். ப்ரேயரோட முடிச்சிடணும்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் ஜபம் தான் முக்கியம். ஓகே, ஜபமின்றி ஒன்றுமே இல்லை. இல்லை, அதை நான் வலியுறுத்தி சொல்வேன், நான் ஒரு ஊழியக்காரன். அதனால தான் உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்து ஜபம் டிவி என்று நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜபம் இருப்பதனால தான் உங்கள் தொலைக்காட்சி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஜபம் என்ன, உங்கள் தொலைக்காட்சியில் நீங்களும் இல்லை. அப்போ ஜபம் தேவை, ஜபத்தோடு கூடிய வேலைப்பாடுகளும் தேவை, செயல்முறை. ஆமாம், முடிந்ததை நீ செய், முடியாததை அவர் செய்வார். முடிஞ்சதை என்ன செய்யணும், பதிவு நம்ம செய்யணும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன், இதனுடைய விளக்கங்கள் வேறு விதமானது. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கும் பரிசுத்தாவியானவர் என்று சொல்லப்பட்ட விதங்கள் வேறு. அது பிரசங்க பீடத்தில் அல்ல, ஒரு எதிராளி இடத்திலே, ஒரு அரசாங்க இடத்துல ஆவியானவர் பேசுவார் என்பதை சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்ப ஜபம் நமக்கு அவசியம், பிரேயர் இஸ் வெரி மஸ்ட். எல்லாரும் அந்த தாட்ல தான் இருக்காங்க. அது இருங்க, யாரும் வேணாம் சொல்ல, ஜபமே பண்ணுங்க வேணாம் சொல்ல, பதிவுகளை செய்ய வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும், நாமும் போய் முறையிட வேண்டும். அதுக்கு தானங்க ஒரு முதலமைச்சர், அதுக்கு தானே சம்பந்தப்பட்ட அமைச்சர், சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் ஆபீசர், சம்பந்தப்பட்ட ஐபிஎஸ் ஆபீசர், எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு சுதந்திரம் இருக்குதுல, இந்தியா ஒரு சுதந்திர நாடு, ஒரு ஜனநாயக நாடு. ஆக்ட் படி, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு மதத்தை நம்ம மதம் சொல்றது இல்லை, கிறிஸ்தவத்தை நம்ம எப்பவுமே மார்க்கம் தான் சொல்றோம். ஏன்னா மார்க்கம் என்பது வழி, வழி. ஆமா, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமும் இருக்கிறார். உலகத்தார்கள், உலக மனிதர்கள் நம்மளை என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் என்றைக்கும் ஒரு நாளும் மதம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு வே, ஒரு வழி, ஒரு மார்க்கம், நல்வழி கற்றுக் கொடுக்கிற மார்க்கம். அப்ப இந்த நல்வழி கற்றுக் கொடுக்கிற இந்த மார்க்கத்திலே நாங்கள் ஜபம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நாம் ஜபித்துக் கொண்டிருப்போம், ஆனால் பதிவு செய்ய வேண்டும், அரசினிடத்திலே முறையிட வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் போய் சீக்கிரத்திலே சம்பந்தப்பட்ட அமைச்சர், யாருகிட்ட கொடுக்கணும், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர், யாரு, மூப்பா சாமிநாதன் ஐயா அவர்கள், அவரை போய் பார்த்து என்ன செய்யணும், ஒரு கோரிக்கை கடித்த கொடுக்கணும், இந்த காட்சியெல்லாம் நீக்குங்க, எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எங்களையா நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, இதுக்கு நீங்கள் இந்த சென்சார் போர்டில் இந்த சீன் என்ன செய்யுங்க, கட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம போகணும். நாளைக்கும் நாளை மறுநாளாக போய் அதை நம்ம பதிவு செய்ய வேண்டும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. இல்லை, நிச்சயமாக இதை நீங்கள் செய்வீங்க. இதை தாண்டி இதை பார்க்குற மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இப்போ ஜபம் போதுன்ற ஒருத்தர் இருக்காங்களா, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் நம்ம பார்க்கவே போகிறது இல்லையே, அவங்க பார்க்க போகிறது இல்லை, பட் ஆனால் உலகமே என்ன பண்ண போகுது, பார்க்க போகுது. இதை தாண்டி அவர்களை ஈடுபடுத்த முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு கூட்ட தலைவராக இருந்தீங்க, நீங்கள் போய் பேசுகிறீங்க, நெக்ஸ்ட் உங்கள் சபை மக்களோ இல்லை கிறிஸ்தவ மக்களோ அவங்க எப்படியெல்லாம் எதிர்ப்பு குரலை தெரிவிக்கலாம்? மக்கள், நம்ம விசுவாசிகள் என்ன செய்யலாம், இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒரு பெரிய டூலாக செயல்படுது. எஸ், ஒரு ஒரு மெசேஜை போய் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறது தான் சோஷியல் மீடியாஸ். அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய சமூக வலைத்தளம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ கிறிஸ்தவ வாலிப பெண்கள், ஆண்கள் சும்மா பாட்டையே போட்டு ஸ்டேட்டஸை போட்டு அலையில விட்டுட்டு இன்னைக்கு போய் எங்கள் மதத்தை இழிவுபடுத்துறீங்க, பேன். அந்த படம் பேர் என்ன சொல்றீங்க? அது பேர் சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எஸ் சொல்லி, ரத்லை மறந்து, தன்னிலை மறந்து. அப்போ இந்த படத்தை நாங்கள் பேன் பண்ண சொல்றோம், இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ என்ன செய்யணும், ஒரு 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 துப்பட்டாவை அந்த அந்த புர்கா, எஸ் அந்த இஸ்லாமிய பிள்ளைகள் எப்படி புரட்சியா மாறி, அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு உணர்வு இருக்க வேண்டும். யூடியூப்ல காதுல ஹெட்போனை போட்டுட்டு பாட்டை கேட்டு வியூவர்ஸ் அவங்களுக்கு ஏற்றி விட்டு வேலை பார்க்கறது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நம்முடைய மார்க்கத்தை குறித்த, இயேசுவை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது, உம்மை குறித்தும் உடைய வீட்டை குறித்தும் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு தாவீது சொல்றார். அதே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஊழியக்காரனுக்கும், விசுவாசிக்கும், கிறிஸ்துவை சார்ந்த, கிறிஸ்துவை உடைய ஒவ்வொரு நபருக்கும் இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவர் பார்த்து பாருன்றதில்ல, ஆண்டவர் பார்த்து பாரு, நம்ம வேலை செய்யணும். கண்டிப்பாக, அதை ஜபம் டிவி மூலமாக இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், செயல்படுங்கள். நம்முடைய மார்க்கத்திற்கு இழிவு ஏற்படுங்க. படத்தை போய் சினிமா தேட்டரில் பார்க்கல, டிவியில் பார்க்கல, சில பேர் சொல்ல முடியாது, ஃபோன்லேயே வச்சு பார்ப்பீங்க, அப்படி ஒரு கூட்டமாக இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மார்க்கத்தை இழிவுபடுத்துகிற சம்பவம் வருகிறதா, எதிர்ப்பு தெரிவிங்கள். கண்டிப்பாக சண்டை போட வேணாம், கோரிக்கையை கொடுக்கணும், கோரிக்கை கொடுக்கல, ஜபமும் பண்ணுங்க, கோரிக்கையும் கொடுங்க. கோரிக்கை பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஜபிக்க வேண்டும், இன்னைக்கு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்து தைரியம் வந்துச்சு, இப்ப செயல்பட்டாங்க. நம்மளுக்கு வாணாங்க, நம்ம ஒரு சின்ன சர்ச்சை வச்சு, நம்ம ஆளுங்க பொழப்பே தான்,
நமக்கு ஒரு சர்ச் இருக்குது, நம்ம சர்ச்சை பிடிச்சிருவாங்களா, கேன்சல் பண்ணிருவாங்களா பர்மிஷனை, நமக்கு எதனா தொந்தரவு வந்துடுமா, இப்படி தான் எல்லாம் விலகி போகுது. எல்லாம் சீனியர் பாஸ்டர்ஸ் அண்ட் ஜூனியர் பாஸ்டர்ஸ் எல்லாரும் என் ஊழியம், என் குடும்பம், என்னுடைய விசுவாசிகள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குங்க? கர்த்தர் பார்த்து பாருங்க, கர்த்தர் பார்த்து பாருதாங்க. ஆனால் மனுஷனாக ஏன் பிறக்க வச்சு நம்மளை சாப்பாடு கொடுத்து வீடை கொடுத்து அப்படின்னா கர்த்தர் பார்த்து பாரு, நம்ம சம்பாதிக்கவே கூடாது. வழங்குதா அவங்களுக்கு? வேலைக்கும் போகக்கூடாது, சர்ச்சில் காணிக்கையும் கேட்கக்கூடாது, தசம் வாங்கும் கேட்கக்கூடாது, கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் பார்த்து அந்த மாதிரி தப்பாக அந்த பதத்தை வார்த்தைகளை தவறாக நம்முடைய சுயநலத்திற்காக எந்த ஊழியர்களும் உபயோகப்படுத்தக்கூடாது. ஜபிக்க வேண்டும், எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அருமையான பதிப்புகளை வந்து பதிக்கிறீங்க. என்னென்னா இந்த படத்தில் ஒரு சில இந்த விளம்பர அந்த ட்ரைலரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிற ஒரு புனிதமாக கடவுளோடு பேசுகிற அந்த அந்நிய பாஷைகளை குறித்தும் வந்து தவறாக பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிற வார்த்தை அல்லேலூயான்ற அந்த வார்த்தைகளையும் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது நிறைய படங்களில் வந்துட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டே ஏதாவது வாங்க முடியுங்களா? இந்த மாதிரி அதாவது நம்ம கடவுளை ஆராதிக்கிற வார்த்தைகளை வைத்து வந்து கேலி பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஏதாவது? நிச்சயமாக நீங்கள் சொல்லும் போது அந்த எண்ணங்கள் வருகிறது. தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக இப்போ நானே முக்கியமான வழக்குரைஞர்களை சந்தித்து இது எப்படி எதிர்ப்பு தெரிவித்து பேன் பண்ணுறதுக்கு அரசியலில் அந்த அமைப்பு சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து நான் செயல்பட முன் வருகிறேன். நம்பர் ஒன், அல்லே லூயா என்கின்ற வார்த்தை வேதத்தில் அழகாக உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஓன்லி ஃபார் சென்னை, தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் கிறிஸ்டியன் பீப்புள் யூசிங் திஸ் த பவர்ஃபுல் வேர்ட் அல்லே லூயா. அல்லே லூயா நம்ம கோஷ்டிக்கே அல்லே லூயா கோஷ்டி தான், அதை நான் பெருமையாக ஏற்றுக்கிறேன். நாங்களாம் அல்லே லூயா காரர்கள் தான். அல்லேலூயான்றது பெரிய ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை. எந்த மொழியிலயும் அது அப்படியே தான் இருக்கு. இவங்களுக்குலாம் பாருங்க, ஒரு மொழியில தான் எங்க தமிழ்நாட்டில தான் கதை ஓட்ட முடியும், வேற எங்கேயும் போய் எந்த நாட்டில் கதை ஓட்ட முடியும். ஆனா முழு உலகத்துக்கு ஏழு கண்டத்திலும் துணிக்கப்படுகிற ஒழிக்கப்படுகிற ஒரு பரிசுத்தம் உள்ள வார்த்தை அல்லேலூயா. அது பரியாசக்காரன் ஒன்றும் தெரியாது, அவன் தெரியாது. ஆனா அந்நிய பாஷையை குறிச்சு அவன் பேசுறானா, அதுக்கான நியாய தீர்ப்பு பரலோகத்திலிருந்து வரும். கடவுள் தூஷணத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப செகண்டரி அது ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் இப்போ படத்தில் பாருங்க, இன்னொரு ஆள் கூட ஒருத்தன் ஒரு ஆக்டர் வந்து அப்படியே சொல்கிறார், அவங்களாம் என்ன பிறப்புங்க, அதை மாதிரி நடிச்சு கிடிச்சு காமெடி பண்ணி காசுக்காக அவங்க வாழ்கிறாங்க, அவங்கள தப்பு சொல்ல முடியாது. சினிமா துறைக்கு வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் த சினிமாட்டிக் பீப்புள்ஸ், அவங்களுக்கு நம்ம எதிர்ப்பாளர்கள் அல்ல. ஓகே, சினிமா துறையினரை நம்ம நேசிக்கிறோம். ஓகே, சினிமா துறையினருக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஓகே, அவங்களாம் நல்லா இருக்கணும்னு இந்த கொரோனா கூட எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் டிவி ஜெபித்தது. எஸ், ஜெபம் டிவி நான் பாஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணிச்சு, இல்லை விசுவாசிங்க எல்லாருக்கும் ஜெபிச்சு. உங்கள் ஜெபம் டிவி போய் சாப்பாடு இல்லாதவங்க போய் ஜெபம் பண்ணிங்க நான் பார்த்தேன், கஷ்டப்படுறவங்களுக்கு ஜெபம் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கிறிஸ்தவம். எஸ், அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். இப்போ நானும் போய் பாருங்க, ரோட்டில் இருக்கிறவங்களும் டெய்லி சாப்பாடு போட்டேன், டிவியில் விளம்பரப்படுத்தல, டிவியில் விளம்பரம் வரும்னு பார்த்தோம் வரல வரல, ஆனாலும் டெய்லி போய் சாப்பாடு கொடுத்தோம். இதுதான் கிறிஸ்தவமாக இருக்கும். இவன் பரியாசம் பண்ணுறான் அல்லேலூயா வார்த்தை, அதற்கு கடவுள் பொறுப்பெடுப்பார் கண்டிப்பாக. ஆனால் சட்ட ரீதியான செயல்பாடு நாம் செயல்படுத்த வேண்டிய கட்டத்திற்குள்ள இருக்கிறோம் என்பதை இந்த ஜெபம் டிவி மூலமாக நான் பதிவு செய்யணும். இனி வருகிற படங்கள்லயாவது இருக்க மாதிரி முக்கியமான வார்த்தைகளை வந்து அவங்க பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பிரதர் பாஸ்டர், நான் என்னன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த தமிழ் டிரான்ஸ்லேட் படத்துல, ஓகே, நிலை மறந்தவன் கேரளாவில் அது இயக்கப்பட்ட படம் வெளியாயிட்டு கேரளாவில் கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, அது ஒரு கம்யூனிசம் அதிகம் நிறைந்த ஒரு மாநிலம், மாநிலம் அவங்களுக்கு மதத்தை குறித்த ஐ மீன் அந்த அந்த இறை வழிபாடு குறித்த கொஞ்சம் குறைச்சல் குறைச்சல் நினைச்சிங்க கண்டிப்பா இருக்கும். பட் தமிழ்நாட்டில் இறை வழிபாடு இருக்கு, இருக்கு, இதுல எல்லாமே இருக்கு, ஜெயினிசம், புத்திசம், அப்புறம் என்னது இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, அப்ப எல்லாம் நிறைந்த பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாநிலம் ஸ்டேட். அப்ப இந்த இடத்துல இவங்க பாப்பா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்த முக்கியமான பதிவு விசேஷமாய் பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தான் நான் தைரியமா நான் பேசுறேன் கண்டிப்பா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுல பேர் பாருங்க, அந்த படத்துல ஒரு பெரிய கிரௌட்ல ஒரு பாஸ்டர் ஜபிக்கிற மாதிரி, ஜபிக்கிற மாதிரி ஒரு சுவிசேஷகர் ஜபிக்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப தீர்க்க தரிசனத்தை அவன் அவமதிக்கிறான், திரைத்துறையினர் தீர்க்க தரிசனத்தை அவமதிக்கிறாங்க, அவங்க சொல்லி கொடுத்து இவர் சொல்ற மாதிரி. ஓகே, பேய் ஓட்டுறது அங்கெல்லாம் சும்மாப்பா பேய் ஓட்டுறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் சர்ச்சிலேயே நிறைய பேர் வந்தாங்களே சுகமானதுனால தானே என் சர்ச்சுக்கு வந்தாங்க, இவங்களால பண்ண முடியுமா? முடியாது. உங்க இவங்களால சுகம் கொடுக்க முடியுமா? கேலி தான் பண்ண முடியும், கேலி பண்ண முடியும், யூடியூப்ல ஜோக் அடிக்க முடியும், ஒரு சின்ன ட்ராமா மாதிரி மக்களை வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ண முடியும். ஆனால் உங்களால் மிராக்கிள் பண்ண முடியுமா? முடியாது. கிறிஸ்தவ சபைகளிலே எஸ்பெஷலி ஃபார் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்.
அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போலவே ஆண்டவர் இன்றைக்கும் மகிமைப்பட்டு குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். கண்டிப்பா செவிடர்களை கேட்க வைக்கிறார், ஊமையர்களை பேச வைக்கிறார். என் சரீரத்திலேயே ஆண்டவர் கடந்த வருஷத்துல ஒரு பெரிய சுகத்தை ஆண்டு கொடுத்தாரு. என்னுடைய வெயிட் கூட தான் லாஸ் ஆகிட்டு லட்சக்கணக்கில் நான் அமௌண்ட் செலவு பண்ணேன். 90 கிலோ இருந்த நான் 69 கிலோ ஆனேன். ஜபம் தான் பண்ணேன். நான் போய் எந்த டாக்டருடைய ரிப்போர்ட்டே வாங்கலை. லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன். அந்த ரிப்போர்ட்டே எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை அந்த ரிப்போர்ட்டே க்ளோஸ் பண்ணுறேன். டாக்டர் என்னை கூப்பிட்றாரு, ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க, வேணாம் சார் நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். ஜபத்தில் தான் இருந்தேன். ஸ்டேட்டஸில் போடும்போதெல்லாம் என் கூடவே இருந்து இயேசுவேன்னு போட்டேன். இப்போ என்கிட்ட சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுத்து 82 கிலோ 83 கிலோ வந்துட்டேன். இப்போ எதை நான் டானிக் சாப்பிட்டேனா அதுக்கான வைத்தியம் பண்ணனா ஒன்றும் இல்லையே. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். இன்னைக்கும் அற்புதங்கள் ஆண்டவுடைய நாமத்தில், இயேசுடைய நாமத்தில். ஆண்டவர்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா லார்டுன்ற வார்த்தை எல்லாரையும் அந்த நாமத்தில் சுகம் கிடைக்கும். கிண்டல் பண்ணுறவன் பண்ணுவான், ஆனால் சுகம் கொடுப்பார். அதனால தான் கிறிஸ்தவர்களை தேடி, சபைகளை தேடி, சுவிசேஷ கூட்டத்தை தேடி அநேக ஆத்மாக்கள் வர்றாங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன் சி மோசஸ் சொல்லப்பட்டிருக்கு. தைரியமா பிரகடனப்படுத்துற மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவரும் கிராமத்துல ஊழியம் பண்ணி இன்னைக்கு சின்ன ஊழியம் ஆரம்பிச்ச ஊழியம் இன்னைக்கு உலகமெங்கிலும் தெரியப்படுகிற, அறியப்படுகிற, பேசப்படுகிற ஒரு மகத்துவமான ஊழியமாய் கத்தர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். கஷ்டப்பட்டு வர பணத்தெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கூட கவர்மெண்ட்டு 1.5 கோடி கொடுத்தாங்க கொரோனா டைமில். அவங்களால முடிஞ்ச காரியம் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய நேமை இழிவுபடுத்துகிறார். இதையும் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அப்புறம் எஸ்ரா சர்க்குணம் ஐயா ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், ஆயிரக்கணக்கான சபைகளை ஒரு வயதில் மூத்தவர், அவரை ஒரு பேரை உச்சரிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைப்பாங்க. நாங்க அந்த பேர் சொல்லிய கேஸ் போட்டா நாங்க இப்படி தானே சொன்னோம் அப்படி சொல்றதுக்கு ஒரு கணக்கு. அந்த மொழியில இதெல்லாம் யூஸ் பண்ணல, இந்த நேம் யூஸ் பண்ணல. கேரளாவில மலையாளம் பேசுகிற மக்கள் மத்தியில அந்த பெயர்களை யூஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே ஒரு பேரை மட்டும் மாத்தி அதனால மோகன் சி லாசரஸ்ன்றத மோசஸ் மாத்தி தெரியாதா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான் இது இருக்காது. இதெல்லாம் இப்ப நம்ம பாஸ்டர் என்ன கேட்டா, நைட் பிரேயர் நடத்துறேன், நான் வந்து இரவு ஜபம் நடத்துறேன், நான் வந்து உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர்லாம் யுத்தம் பண்ணுவாருங்க. இதுக்குன்னு கேள்வி கேட்கிற அரசாங்கத்திடத்தில் பேசுகிற பிரதிநிதிகளாகிய எங்களை இவங்க என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்தி கூட்டமைப்பை கூப்பிட்டு இருந்தாங்க, இதுக்கு வந்து என்னங்க கோர்ட் கேஸ் போடுங்க. அவங்க செய்யக்கூடாது அந்த வேலை, ஜெபம் பண்ணும். எஸ், இப்போ நம்ம கூட்டமைப்பு என்ன செய்யணும், இதை போய் வழக்கு ரீதியாக அரசாங்க ரீதியாக போய் சந்திக்கணும். ஓகே, இதை நான் பதிவு செய்கிறேன். இது எந்த ஊழியர்களுக்கும் இப்படிப்பட்ட பரிகாச நிலைகள் வரக்கூடாது. ஏன்னா நாளடைவு போக பப்ளிக்காக சொல்லுவாங்க, இன்னும் அதிகமாகும். திருப்பி பொய் கேஸ் போட நினைப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு கொடுக்கறதுக்கு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க செய்வாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம தடை செய்து விட்டால் ஒருவனும் நம்ம எதிர்க்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நிச்சயமாக நிறைய காரியங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டு வரீங்க. இப்படிப்பட்டு அதாவது கிறிஸ்தவர்களை எதிர்த்த நிறைய பேருடைய நிலைமை மாறி இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஏகப்பட்ட பேரை சொல்ல முடியும் பாஸ்டர். ஏன்னா இந்த இங்க பாருங்க, கிறிஸ்தவம் என்றாலே சரித்திரம். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ஹிஸ்டாரிக்கல். எஸ், இது வந்து இப்போ சும்மா இவன் வந்தான், இந்த நாள் வந்தான், அந்த நாள் வந்தான்ல. நீங்க இதே இந்தியாவில் எந்த பிரதமர் வந்தாலும் இப்பொழுது கூட நாம் நேசிக்கிற, நாம் மதிப்பு தரக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பாரத பிரதமர். அடுத்தது யார் பிரதமர் வருவார் நம்ம நிர்ணயிக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறோம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று. அடுத்தது யார் பாரத பிரதமர் வந்தாலும், அவர் வந்தால் கூட அந்த பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிதான் எழுத முடியும். கிமு கிபி கிபி இந்த கிமு கிபியை எந்த நாட்டில் மாற்ற முடியும் கொஞ்சம் யோசிங்க. மாற்றவே முடியாது. அந்த பிஃபோர் கிரைஸ்ட் மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. இங்க இருக்கிற லோக்கல் சட்டங்களை ஏற்றி ஆளுநர் மூலமாக ராம்நாத் கோவிந்த் ஐயா அது நம்முடைய இந்தியாவுடைய ஐயா மூலமாக மாற்ற முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சரித்திரபூர்வமான விஷயத்தை யாரால மாற்ற முடியும்? சரித்திரம் படைத்த சகாப்த நாயகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த சரித்திரம் படைத்த சகாப்த நாயகனுடைய விஷயத்தை யாராலையும் மாத்தவே முடியாது. இல்ல, கடைசியா நிறைய பேர் பார்த்துட்டோம், அதான் சொல்றான் நிலைமை. இந்த இதே பைபிள்ல படிச்சாங்கன்னா இந்த பைபிளை யாராலையும் அழிக்க முடியுமா? இது அழிக்க நினைச்சவனுடைய அரசனுடைய வீடு தான் இன்னைக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸா இருக்கு. இன்னைக்கு அதிகமாக மொழிபெயர்க்கப்படக்கூடிய வேதம் பரிசுத்த வேதாகமம்.
அதிகமாக அச்சடிக்கப்படக்கூடிய வேத புக்கு பைபிள். எல்லா இடத்திலும் புனிதமாக சொல்லப்படுகிற, பேசப்படுகிற, அறியப்படுகிற, ஆற்றலாமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு புத்தகம் வேதம். அதிகமாக சேல்ஸ் ஆகிற புத்தகமும் வேதம். நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்போ அன்னைக்கே இதை அழிக்க நினைச்சவனோட வீடு இன்னைக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ இதை எத்தனையோ பேர் அழிக்க நினைப்பான், கிறிஸ்தவத்தை சபையை மூடணும்னு நினைப்பான், சட்டத்தின் மூலமாக மூடணும்னு நினைப்பான், இது இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி மூடலாம்னு நினைப்பான், இப்படி பிரச்சனைகளை உருவாக்கி கிறிஸ்தவத்தை மறுக்க நினைப்பான். யாராலும் முடியாது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போ. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவரும் ஊழியர்களுக்கு உபத்திரவரும் கடைசியில் சிலுவை தான் வெற்றி அடையும். இன்னைக்கு கூட என்ன, நான் கூட தான் பைபிள் காலேஜ் ஐபிசி நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் படித்து, நான் படிச்சுட்டு சென்னைக்கு வந்த உடனே ஒரு கூட்டம் நடத்தினேன். 500 பேர் அந்த மீட்டிங் வரான். அந்த மீட்டிங்கில் நான் கூட்டம் நடத்தும் போது ஒருத்தன் அப்படியே வண்டியில் போயிட்டு வந்துட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணான். அந்த கூட்டத்துக்கு விரதமாக செயல்பட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே சர்ச்சைக்கு ஊழியத்துக்கு வந்துருக்குறேன். அவனை போய் சண்டை போடலாமோ கோவம் வருது. கர்த்தர் சொல்கிறே, நீ ஏன் அடிக்கிறோம், உங்களாலேயே அது பார்த்துப்போம், நீ பொறுமையாரு. பொறுமையாக இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேறு ஒருத்தன் தலையில் அவன் கல்லை தலையில் போட்டு அவன் அடி வாங்கி எத்தனையோ மாதம் ஐசியூவில் இருந்தான். ஒரே ஒரு முறை அந்த கூட்டத்தில் 10 முறை வண்டியை ஓட்டு போனான். ஒரே நாளில் அவன் கதை முடிஞ்சிச்சு. இது நாம் பார்த்தது, உலகம் பார்த்தது எத்தனையோ, சரித்திரம் பார்க்கறது எத்தனையோ. ஆகவே கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களை நம்ம போய் சண்டை சாடி போட வேணாம், அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், கொடுக்கலாம், சில கோரிக்கைகள் கொடுக்கலாம், தப்புன்னு சொல்ல. ஆனால் கர்த்தருடைய யுத்தம் பெருசாக இருக்கும். நம்ம ஏன்னா சண்டை சாடி போடுறவங்களோ, ஆள் செட் பண்ணுறவங்களோ, அவங்களுக்கு மந்திரம் பண்ணுறவங்களோ, பிள்ளி சுணி வைக்கிறவங்களோ நம்ம இல்லை. அவன் தீமை செஞ்சாலும் நம்ம ஜெபிப்போம். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நம்ம திரைத்துறையினருக்கு இப்பயும் சப்போர்ட்டாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகி நாங்கள் எதிராளிகள் அல்ல. இந்த மாதிரி சும்மானா ஏங்க நிறைய விஷயம் நீங்கள் சொல்லித்தரலாங்க. கஞ்சா அடிக்கிறானுங்க, தப்பு வேலை பண்ணுறான், விபச்சாரம் செய்கிறான், இதெல்லாம் திருந்தணும். அம்மா அப்பாவுக்கு சோறு போடாமல் இருக்கிறான், அம்மா அப்பாவை ஏமாற்றி சொத்தை ஏமாத்துற, இந்த மாதிரி நல்ல ஃபேக்ட். விவசாயம் வளர்றங்க, ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட சொல்லி கற்றுக்கொடு. நிறைய சீனா தேசத்துலேருந்து ஏகப்பட்ட பொருள் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து விளைச்சல் வரணும்னு சொல்லி படம் எடுங்க. கஞ்சாவுக்கு நாங்களே பாருங்க ட்ரஸ்ட் நடத்துறோம். கஞ்சாவை யாரும் சாப்பிடக்கூடாது, போதை ஊசி போடக்கூடாது, மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துறதுக்கு தெளிவாக இருக்கிறோம். அதுக்காக நான் நிறைய ஐபிஎஸ் டெபுட்டி கமிஷனர்லாம் போய் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். இப்போ நாங்களே இந்த வேலை பண்ணும்போது நீங்களாம் திரைத்துறையினர் ஒரு கான்செப்டை உலகமே நீங்கள் காட்டுற ஆள், முக்கியமான ஆள், நல்ல விஷயத்தை காட்டுங்க. எதுக்கு உங்களுக்கு ஒரு மத சாயம், உங்களுக்கு ஒரு கெட்ட பேர், இதெல்லாம் தேவையில்லை என்பதை நான் திரைத்துறையினருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எந்த மதத்தையும் வேணாங்க, இந்துக்களையும் சொல்ல வேண்டாம் கிண்டல் பண்ணி, இஸ்லாமியர்களையும் சொல்ல வேண்டாம், கிறிஸ்தவனையும் சொல்ல வேண்டாம், ஜெயினிசம் பூர்த்தி செய்யறதையும் சொல்ல வேணாம். கான்செப்ட் என்ன, மக்களுக்கு இன்னைக்கு என்ன அவசியம் அதை சொல்லுங்க. நிச்சயமா பாஸ்டர், நிறைய காரியங்களை எங்களோட கூட பகிர்ந்து கொண்டீங்க. இந்த பார்க்குற ஊழியக்காரர்களுக்கும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி, நிச்சயமா இதை எப்படி எதிர்க்கணும், இதை எப்படி கையாளணும், நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்தீங்க. கடைசியாக நம்ம கூட பார்த்தோம் கிறிஸ்தவர்களை எதிர்த்த நிறைய பேருடைய நிலைமை எப்படி எல்லாம் மாறி இருக்கு. நம்ம 2 விஷயம் தான் சொன்னோம், ஆனா பல கோடி விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று என்றால் கடவுள் யுத்தம் பண்ணுவார். ஓகே, கிறிஸ்தவர்கள் யாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் அல்ல. எஸ், அவங்களாம் சாகனம் ஜெபம் பண்றவங்க கிடையாது, பிள்ளி சுனி வைக்கிறவங்க கிடையாது. கிறிஸ்தவன் தீமைக்கு நன்மை செய்கிறவன். எஸ், அதையும் இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாயா, அந்த மூட்டைப்பூச்சி கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு. ஆமா, முட்டைப்பூச்சி நசுக்கு நசுக்கு அது பெருகி கொண்டுதான் இருக்கும். அது பெருந்தலைவர் காமராஜர் அற்புதமாக அவருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்காக மதிப்போடு சொன்ன ஒரு தகவல். ஏன்னா இது தொடர்ந்து இது மாதிரி படங்களை எடுக்க கூடாது. நம்ம மதம் ரூல் பண்ணல, இப்போ பேட்டின்னு சொல்லி ஒண்ணு உட்கார வச்சுட்டு இப்ப அவங்களை ரூல் பண்ணல. இந்த டைரக்டர்ஸ்க்கு ப்ரொடியூசருக்கு நம்ம ரூல் பண்ணல, நீ இதை எடுக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, ஒரு யாருடைய மதத்தையும் மார்க்கத்தை இழிவுபடுத்த வேண்டாம் என்கின்ற வேண்டுகோள் விடுவிக்கிறோம். எஸ், இதுதான் ஜபன் டிவி மூலமாய் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நேர்காணல். கண்டிப்பா கண்டிப்பா, இல்ல உண்மை அதுதானே. ஏன்னா இனி வருகிற காலகட்டம், அதே போல ஊழியர்களை குறித்து நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, பெரிய ஆள் இல்ல. ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓகே, அது சொல்லியே ஆக வேண்டும். இது அவங்க முகஸ்துதி, அவங்க நம்மளை மீட்டிங் கூட மாட்டாங்களா, நம்மளை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்களா, நம்ம எங்கனா போய் வளர முடியாதா, பெரிய ஆளாக முடியாது. இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுயநலம். நம்ம தைரியமா சொல்றோம். ஏன் தைரியமா சொல்றோம்னா, இன்னைக்கு தலைவர்கள் கட்டாயம் எல்லாரும் ஒன்றிணைந்து பேச வேண்டும். ஒரு சின்ன கிளிப்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஜபமும் பண்ணணும், ஜபம் கிளிப்ஸ், வீடியோ கிளிப்ஸும் கொடுக்கணும். ஆனா அது போல யாருக்கு நான் அட்வைஸ் பண்றது, நான் பெரிய ஆளும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மிங், ஒரு தகவலை நான் கொடுக்குறேன். ஊழியர்கள் எல்லாம் ஒன்று கூடி செயல்பட்டாதான் ஒன்று கூடி சேர்ந்து கோடி நன்மை பெறுவோம். அதுதான் ஃபேக்ட்.
நிச்சயமா ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உங்க கூட்டமைப்பின் சார்பாக எதையும் எடிட் பண்ணாம போடணும் இதெல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஊழியர்களை பத்தி பேசுறது, பாட்டு பாடுறவங்களை பத்தி எதையும் எடிட் பண்ண, எதையும் டைரக்டா போடணும். நீங்க சொன்னது கூட அதே மாதிரி எப்பதான் யோகன் சாங்கன் வருது, யோகன் சாங்கனுடைய வேலையை எதிர்த்து கரெக்டா சொல்றது தானே. ஆனா எதிர்ப்பால எதிரி கிடையாது. எஸ் விஷயத்தை சொல்றேன். நம்ம எல்லாம் பாட்டு பாடுறவங்களுக்கு நம்ம எதிர்க்கல, அதை கொஞ்சம் சோசியல் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ற அட்வைஸ் தான். கொஞ்சம் நீங்க பிரகடனப்படுத்த மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிதான். நம்ம பாட்டே பாடினா போதும் போதும், ஃபுல்லா அந்த அஞ்சு ஸ்கேல் இருக்குல்ல, நம்ம அதுலயே சிடிஇ அதுலயே போயினா போதாது. கொஞ்சம் அதை விட்டு செட்டு வரைக்கும் வேற இருக்கு, அந்த வேலைலாம் செஞ்சா தான் எழுப்புதல். இல்லை நிச்சயமா நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. நிறைய காரியங்கள் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. கடைசியாக இந்த நேர்காணல் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா குறுகிய நேரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்களை இந்த நேரலையில் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீங்க, பதிவும் செய்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படி இருந்த இந்த டிவிக்காகவும் உங்களுக்காகவும் வெளிப்படையான, நான் இப்போ ஆரம்பி நான் உள்ள வரும்போதே சொன்னேன், நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவேன், நான் முகஸ்துதி எனக்கு இல்லைன்னு சொன்னேன். அதையே தான் இந்த செய்தியின் வழியாகவும் நான் பதிவு செய்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஏகப்பட்ட டிவி வருது. நான் டிசிசியில் திறந்தால் கிண்டல் பண்ணுறவங்க தான், யோ உங்கள் சும்மா போயா மதத்தில் நான் 1008 சேனல். ஆனால் காலிங் சேனல்ஸ், ஓகே, அழைப்பின் தொலைக்காட்சிகள், அதில் வந்து உங்களுடைய ஜெபம் டிவி கத்தர் முன்னே வச்சிருக்கார். நன்றி. நானும் தான் தூதி டிவி நடத்தினேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அமைதியாக இருக்கிறேன். என் நிகழ்ச்சி என் யூடியூப் சேனல் வந்தால் போதும்னு ஓரம் கட்டி நிற்கிறேன். நான் தான் சொன்னேன் இப்போ வெளிப்படையாக பேசுவேன்னு. எந்த பெருமை முதல்ல இருக்கக்கூடாதுங்க யாருக்குமே, எந்த ஊழியர்களுக்கு பெருமை. நேற்று கூட எங்கள் கூட்டத்தில் அண்ணன் மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய 21ஆம் நூற்றாண்டின் தாழ்மையின் அடையாளம் ஜேக்கப் கோஷி அவர்கள் தெளிவாக சொன்னார், தாழ்மையின் ஜெபம் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இன்றைக்கி ஊழியர் எல்லாருக்கும், ஊழியக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் சின்னவங்களோ பெரியவங்களோ, பாட்டு பாடுறவங்களோ பாட்டு பாடாதவங்களோ, எல்லாருக்கும் தாழ்மை வேணும். அந்த தாழ்மையோடு நானும் சொல்கிறேன், உங்கள் டிவி இப்போ ஜபமாகவே நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்க. சும்மா கண்டமணிக்கு ஏதோ வந்து அவன் ஆரம்பித்தான் இவன் ஆரம்பித்தான் நானும் திறக்கிறேன் இது எனக்கு பொழப்புன்னா ஆரம்பிக்கலை. ஏன்னா உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து நான் ஆவியில் கணிக்கிறாள், நான் ஸ்பிரிட்டில் வாழ்கிறேன், ஸ்பிரிச்சுவலில் வாழ்கிறேன், நாட் ஓன்லி சிஸ்டமேட்டிக். அந்த சிஸ்டமேட்டிக் ஊழியனால் எனக்கு பிடிக்காது, சிஸ்டமேட்டிக் செகண்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் தான் ஃபஸ்ட் திங். அப்போ அந்த அடிப்படையில் சொல்கிறேன், உங்கள் டிவி ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு தாழ்மையாக நீங்கள் ஜோம் பண்ணி எல்லாரையும் வாங்கய்யா போங்கய்யான்னு அன்பாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் சின்ன பாஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் வரணும், யங் பாஸ்டர்ஸ். அப்போ உங்கள் டிவியை கடவுள் ஆஸ்வதிப்பார், நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாத்தையும் ஒழுங்காக செய்கிறீங்க, கத்தர் உயர்த்துவார், நல்ல தம்பிகளை வச்சுருக்கீங்க, ஒழுங்காக தாழ்மையோடு இருக்கிறாங்க, நல்ல உங்களுக்கு ஒரு அன்பு மனைவியை கொடுத்துருக்காரு, அவங்களும் ஜபத்தோடு செய்கிறாங்க, ஒளிய ஊழியக்காக இருக்கிறாங்க, நல்லாயிருக்கு என் அட்மாஸ்பியர், எவ்ரி திங் வாஸ் குட். ஆனால் இன்னும் ஏன்னா வெளிப்படையான நல்ல நல்ல யோகன் ஸ்நானங்களுடைய சத்தியத்தையும் போடணும். கண்டிப்பாக பாட்டுக்கு அதையே ஓட்டக்கூடாது, கண்டிப்பாக சத்தியத்தையும் நீங்கள் ஒளிப்பதிவு செய்யணும். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆல்ரெடி உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. அழைப்பு இருந்தால் தான் இந்த மாதிரி ஜப ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியும். அப்போ பிரத்யேகமான அழைப்பு இருக்கிறனால தான் இந்த ஜபம் டிவி பவர்ஃபுல்லாக போகுது. உங்கள் தேவைகளை கத்தர் சந்திப்பார், உங்களுக்கு ஸ்பான்சரை கத்தர் ஏற்படுத்துவார், உங்களுக்குன்னு எங்கள் 7 கண்டம் இருக்குது. நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்வேன், 140 கோடி பேர் இருக்கு நான் இந்தியாவில், நமக்குன்னு ஒரு 10 பேர் கத்தர் கொடுக்க மாட்டாரா? 7 கண்டனா எத்தனை மில்லியன், நமக்குன்னு இந்த ஜபம் டிவிக்குன்னு ஒரு கூட்டத்தை கத்தர் அனுப்புவார். லார்ட் வில் சென்ட் மெனி பீப்புள்ஸ் இன் யுவர் டிவி சேனல்ஸ். கத்தர் நான் ஜபம் பண்ணுறேன், உங்களை மனதார ஆஸ்வதிக்கிறேன், என்னால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேரை கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த டிவியை பார்க்குற நீங்களாம் இவரோட இணைங்க, சும்மா அந்த சேனல் இந்த சேனல் பின்னாடி அலையாதீங்க. இந்த மாதிரி ஜபம் டிவிக்கு வந்து, ஏன்னா இவரெல்லாம் பார்த்தாலே முகத்திலே தெரியுது தேவ பிரசனம் ஜபிக்கிறாரு, அதனால் ஜபிக்கிற இந்த மாதிரி சேனல் ஆதரிங்க. சும்மா பாட்டு போட்டாங்க பண்ணாங்க பிரசங்கம் கேட்டோம் ரொட்டீனாக அவங்க நிகழ்ச்சியே வருது, அதெல்லாம் போய் பிரயோஜனம் கிடையாது. இந்த ஜபம் டிவி நல்ல ஜபிக்கிற டிவி, உண்மையாகவே நிகழ்ச்சிகளை மக்களுக்கு தொகுத்து வழங்குற டிவி. உங்கள் காணிக்கையை தாராளமாக விதைங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். என் கிளிப்ஸை கூட ஸ்டேட்டஸ் அனுப்புகிறேன், நான் வேறு ஏதாவது சொல்லிவிட்டு நினச்சிக்கிறேன். அது நினச்சாலும் பரவாயில்ல, எங்கே பாருங்கள் யார் எது சொன்னாலும் நினைக்கிறேன், இவனுக்கு இவர் எதுவும் சொல்லித்தரலங்க. இதெல்லாம் நீங்கள் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணாது, இவர் தனி கிரண்டாகவே போடணும். சரி சரி, இவர் எனக்கு எதுவும் சொல்லித்தரல, யாவியில் ஏவப்பட்டதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பார்ப்பீங்க, இதை பார்த்த உடனே இந்த டிவிக்கு மந்த்லி இந்த சேட்டலைட் சேனலாக மாறத்துக்கு டிசிசிஎலுக்கு இவர் வர, வேறு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தான் வராரு, டோட்டல் 38 டிஸ்ட்ரிக்ட்டும் டிசிசிஎல்ல வரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என் சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா அதுக்குன்ட்டு பெருசாக நான் ப்ராமிஸ் பண்ணல, போய் சொல்ல விரும்ப மாட்டேன். என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை அவங்க ஸ்டாஃப் அனுப்பிச்சா நான் சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம அதான் சொல்லலாம், ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தான் தாப்புள்ள தானாக வளரும். உன் சர்ச்சிலேருந்து காணிக்கை அனுப்பு, ஒரு தசம் பாகத்துலேருந்து ஒரு 2000 அனுப்பு, உன் காணிக்கை உன் வேலையிலேருந்து ஒரு 1000 அனுப்பு, ஒரு 5, 50, 100 பேர் வந்தாலும் ரன் பண்ணலாம் நிறைய விஷயத்த. ஆகவே தொடர்ந்து ஜெபம் டிவியை சப்போர்ட் பண்ணுங்கள், ஜெபிங்க. ஃபஸ்ட் திங் வி வாண்ட் ப்ரேயர் சப்போர்ட்ஸ் ஃபார் ஜெபம் டிவி. ஆகவே ஜபத்தில் தாங்குங்க, காணிக்கையில் தாங்குங்க.
இந்த டிவிக்காக, இந்த சகோதரனுக்காக, உடைய மனைவிக்காக, ஸ்டாஃப் மார்களுக்காக, எல்லாரையும் ஆஸ்வதிக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ ஆல். நிறைய காரியங்கள் இல்லையா, அதாவது எங்கெங்கேயோ போய் கடைசியில் ஜெபம் டிவி வரைக்கும் வந்து ரொம்ப அருமையான ஒரு நேரங்கள் இருக்கிறத சொல்லணும். நான் இன்னொரு விஷயம் சொல்லுவோம் பாருங்கள், ஒருத்தர் அழைக்கிறாங்கன்னா ஒரு டிவிக்கு, நான் நிறைய ஊழியக்காரங்க பண்ணுற தப்பான விஷயம், அதையும் நீங்கள் எடிட் பண்ணாமல் போடுங்க, கண்டிப்பாக அப்போ தான் உங்கள் டிவி வளரும். ஓகே. நிறைய பேர் பண்ணுற தப்பான விஷயம் இதெல்லாம் பார்க்கணும், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பார்க்கணும். அவங்க வந்து ஸ்டேஜில் இவன் கஷ்டப்பட்டு அந்த ஊழியக்காரன் காணிக்க தந்து மியூசிக் பணம் கட்டி போஸ்டர் பணம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் மீட்டிங் நடத்துவோம். ஆனால் அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், என் பாட்டு நம்ம பாட்டையே பாடினுப்போம். கண்டிப்பாக நம்ம ஊழியத்தையே ப்ரொமோட் பண்ணியிருப்போம், என் புக்கு பாருங்கள், என் சிடியை பாருங்கள், என்னுடைய இதை பாருங்கள், அதை பாருங்கள். ஆனால் நடத்துகிறவன் வழியோடு கஷ்டப்பட்டு நடத்துவோம். ஒரு கூட்டமாக இருக்கட்டும், ஜெபம் டிவியாக இருக்கட்டும், இன்றைக்கி மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டால் எல்லாம் நாங்கள் பேட்டி கொடுத்துட்டு டீயை நீங்கள் கொடுக்குறீங்க, இஞ்சி டீயை குடிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் நாளைக்கு இதுக்கு எடிட் பண்ணுறது யார் காசு கொடுப்பா, கரண்ட்டுக்கு எவன் பணம் தருவா, இந்த ஸ்டாஃபுங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது, அப்போ இதை பிரகடனப்படுத்த ப்ரொமோட் பண்ணுறதில்ல, அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறோம். ஐ ஆம் ஏ சர்வன்ட் ஆஃப் காட், நான் பெரிய ஊழியக்கார், காரில் வந்து இறங்கணும், அப்படி இப்படி தான் போகிறோம். அதனால தான் நம்ம கிறிஸ்தவம் முன்னேறல, இன்னும் வளரலை. நம்ம எதிர்பார்க்குற ரிவைவல் வரல, ரிவைவல் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் தான் வந்துனுது, ஃபேஸ்புக்கில் வருது, நம்ம ஸ்டேட்டஸில் வருது, அது ப்ராக்டிக்கலாக வரல. நாட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் காட்டிலையும் நுழையலை. இந்த மாதிரி பெருந்தன்மையான புத்தி எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா, இப்போ ஜெபம் டிவி வந்த பாண்டர் என்கிட்ட பேசினே இருந்தார். என்ன பேசுனார்னா, அப்போ அந்த தம்பிக்கு நீ வந்து ஒரு 5000 ஆஃபரிங் கொடுப்பான்னு பேசுகிறார் எனக்கு. அப்போ பேசணும், இப்போ நான் போகும்போது இப்போ கூகுள் பேலாம் அனுப்புவேன். ஏன் இது கத்தர் பேசுகிறார், சும்மா வந்து நான் இப்போ எனக்கு எதனா அவசியமா இல்லை, இந்த பேட்டி எடுத்து எனக்கு எதனால் ஊழியத்தை, என் ஊழியத்தில் ஆத்தமாக வரப்போ தான் எனக்கு பணம் கிடைக்க போதும், ஒன்றும் இல்லை. எதிர்ப்பு தான், எதிர்ப்பு வரோம், கிண்டல் பண்ணுவோம், இவன் என்ன பெரிய கொம்பா, இவனே இப்படி பேசுகிறான் வரோம். ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் எனி ஒன், யாருக்கும் பயப்படணும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறோம். ஆனால் தாழ்மையாக இருப்போம், எல்லோரும் நேசிப்போம், மரியாதை கொடுக்கணும் ஊழியர்களை, நான் தான் ஸ்தாபகர் அதனால் அப்படின்னு மரியாதை எல்லோரையும் மதிப்பேன், ஆனால் சத்தியத்தை சொல்லிடும். அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன ஆனால் இப்போ எனக்கு ஜெபம் டிவியில் நான் பார்ட்னர் ஆகிட்டேன் இல்லை, இல்லை ஆண்டர் பேசுகிற, அப்போ உங்கள் டிவிக்கு வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணணும். எந்த பாஸ்டருங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த சீட்டில் உட்காந்து பேட்டி கொடுக்கட்டும், செய்தி கொடுக்கட்டும், உங்களை சப்போர்ட் பண்ணணும், விளங்குதா உங்களுக்கு? அவங்களால செய்ய முடியலன்னா ஒரு கனெக்ஷன், எஸ், ஒரு உதவி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற டிவி வளரும், இப்போ நீங்கள் டிவி வந்து நான் நீங்கள் வீடை வாங்க போகிறீங்க, இப்போ போயிட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு எதனா வந்தால் தான் ஒரு வீடு தருவார் ஆண்டவர், எதனா செய்வார். இதை இந்த காணிக்க வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டிசிசிக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பணம் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், ரெண்ட்டு கட்டணும், ஸ்டாஃபுக்கு சம்பளம் தரணும், டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஒரு ஊழியர்களும் தான் பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மனசார தூக்கி விடணும். இதுதான் தேவைப்பட வேண்டிய விஷயம். இப்போ அவனை போய் இந்த ஜஸ்டின் தீமோத்தியோ சொல்லிட்டான், அவன் பெரிய ஆளாக போகிறான்ப்பா அப்படின்னு நினச்சாலே அவுட் ஆகிடும். நம்ம தூக்கி வரலாம். அரசியல்வாதி செய்கிறாங்களா, அதை ஆன்மீகத்துடைய தொடர்பு இல்லாத அரசியல்வாதி செய்கிறாங்க, ஆனால் ஆன்மீகத்தோடு இருக்கிற நம்ம செய்கிறது இல்லை. இது எல்லா ஊழியர்களும் செய்யணும், எல்லா ஊழியக்காரில் தூக்கி விடுங்க. உண்மையின்னு பார்த்தீங்களா, தட்டி கொடுங்க, தோல் கொடுங்க, தூக்கி விடுங்க, கத்தர் ஆஸ்வதிப்பான். ரொம்ப நன்றிங்க. இது மெயின் சப்ஜெக்ட், நாட் ஒன்லி ஃபார் ஜெபம் டிவி, உங்களுக்கு ஆவில் ஏவப்பட்ட எல்லா மினிஸ்ட்ரிஸ். எஸ் எஸ் உண்மை உண்மை, ரொம்ப சந்தோஷம். நிறைய காரியங்கள் எங்களோட கூட பகிர்ந்து கொண்டீங்க, முக்கியமாக அந்த திரைப்படத்தை குறித்தும், அதை எப்படி எதிர்க்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, நிறைய காரியங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டோம். இதை பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த நேர்காணல் நிச்சயமாகவே உங்கள் பாதங்களுக்கு ஒரு புது பாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் பயணித்து பாருங்கள். இன்னொரு ஒரு விஷயம் பாஸ்டர், இப்போ நம்ம டிவி ஜெபம் டிவி நேயர்களோ இல்லை விசுவாசிகளோ ஊழியர்கள் கூட நான் பார்க்குறேன், ப்ராக்டிக்கலாக எத்தனை பேர் என் கண் வாட்ச் பண்ணுறது கேட்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐ காட் மெனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை மினிஸ்ட்ரிஸ். ஓகே. ஆனால் பார்க்கும்போது பாஸ்டருங்க ஜபம் சரி கிடையாது, ஜபம் ஒழுக்கமான ஜபம் இல்லை. விசுவாசிகளுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்றாங்க, அவங்கள ஒழுங்காக ஜபி, என்னது ஆண்டவரே அவன் கண்ணு குருடாக்குங்கப்பா, சுவிசேஷம் தடை பண்ணுறான், அவன் அழிஞ்சு போன ஆண்டவர், அவன் இடிஞ்சு போன ஆண்டவர், ஒழிஞ்சு போன ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர் இப்படின்னு உடம்பெல்லாம் ஆட்டி ஜபம் பண்ணுறது. ஜபம் தாழ்மையாக இருக்கணும். ஓகே. ஆனால் அறியாமல் செய்கிறாங்க. பட் நாங்கள்லாம் வந்து திரைத்துறையினருக்கு யாருக்கும் நாங்கள் வந்து எதிராளி கிடையாது, எதிராளி கிடையாது, பதிவு பண்ணுறோம், பதிவு பண்ணுங்க, நாங்கள் கிடையாது. அவங்க எதை தன் செய்கிறாங்கப்பா கிண்டலுக்காகவும், ப்ரொடியூசர் வந்து அந்த பணம் ஒரு சிலர் கூட அப்படி பண்ணலாம், இல்லை எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் இருக்கு, இல்லை இல்லை அந்த மாதிரி ஜெபிக்கிறவங்க ஒரு சிலர் சொல்ல முடியாது, இல்லை இல்லை அந்த படத்தை எடுத்து ஒரு சிலர் தான், ரெண்டு டேரக்டர், மூணு டேரக்டர், எஸ் மீதி 96 டேரக்டர் நல்லவங்க, அது அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு சிலர் யாராக இருந்தாலும் அவங்க எடுத்தவனும் எடுக்காதவங்களோ எல்லாருக்காக தாழ்மையும் ஜபம் இருக்கணும்னு சொல்ல வர. ஓகே. இந்த அழியினும் அவன் பார் நொறுங்கினாண்டவர் அப்படிலாம் நம்ம ஜெபிக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டாங்க, நல்லபடியும் இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நல்ல படங்கள் வரட்டும்னு கூட ஜெபி, நல்ல படம் வரட்டோங்க, மீடியா தானேங்க அதுவும். ஓகே.
அந்த சினிமா துறையினருக்கு இப்போ நம்ம வந்து உடனே இவங்க சொல்கிறோம் நம்ம ஆளுங்க இவர் சினிமாவுக்கு சப்போர்ட் ஆகிட்டார் பணம் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை அதெல்லாம் பார்த்தா ஊழியம் செய்ய முடியாது சொல்கிறோம் சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ நல்ல படம் வருதுன்னா ஒரு காடை குறித்து வளங்களை குறித்து இயற்கையை குறித்து நல்லதெல்லாம் வரட்டுமே தப்பு இல்லை. ஓகே பட் நான் என்ன சொல்லணும்னா ஜபம் சரியாக இருக்கணும். ஓகே ரொம்ப முக்கியம் ஜபம். விசுவாசிகளே, ஜபம் டிவி நேயர்களே, பார்த்து கொண்டிருக்கிற இளம் பெரிய ஊழியர்களே, ஆண்டவர் பார்வைக்கு இளம் பெரிய ஊழியர்கள் இல்லை, எல்லாம் ஊழியர் தான், எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லித்தருது ஜபம் கருத்தாக இருக்க வேண்டும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜபம் பண்ணினான். அவன் வேண்டின உடனே மழை வந்தது, வேண்டின உடனே மழை தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் இந்த எப்படி சொல்றது கருத்தான அந்த ஜபம், அந்த பாயிண்ட் ப்ரேயர்ஸ். அது சொன்னால் நேர்த்தியாக யாரையும் சபிச்சு செய்ய வேணாம், ஆசிர்வதிச்சு செய்வோம், அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய காரியங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அந்த படத்தை குறித்தும் அதை எப்படி நீங்கள் கையாளணும் அதை ஐயா நம்மளுடைய சொன்னார். நிறைய ஜபத்தை குறித்தும் நம்மோடு கூட பேசினார். இந்த நேர்காணல் ஒரு ஸ்பெஷலான ஒரு கலவையான நேர்காணலாக உங்களுக்கு பயங்கர மிக்ஸ் பண்ணி வந்திருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சண்டே காட் பிளஸ் யூங்க. தொடர்ந்து ஐயாவுக்காகவும் அவருடைய கூட்டமைப்புக்காகவும் அவருடைய சபைக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க வந்து நேரில் எங்களை அழைச்சதுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி.